அனைவருக்கும் வணக்கம் நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த பதிவில் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் இதுவரையில் கல்வித்துறை சம்பந்தமான எந்த பொய்யான தகவல்களையும் நானாக சித்தரித்து நான் பதிவிட்டது இல்லைங்க நான் எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னா நான் நியூஸ் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்று நியூஸ் பேப்பர்லேருந்து எடுப்பேங்க தினத்தந்தி தினமதர் ஹிந்து டி எடுப்பேன் இல்லைனா வந்து அதாவது எஜுகேஷன் வெப்சைட்லேருந்து எடுப்பேன் கல்வி சோலை பாடசாலை அந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுப்பேன் இல்லைனா டிவியில் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு புதிய தலைமுறை ஸோ இன்னும் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இருக்குது ஸோ இதிலேயே அவங்க இருந்து எடுத்துருப்பேனே தவிர நானாக வந்து ஒரு விஷயத்தை சித்தரித்து போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது கல்வி சம்மந்தமான தகவலை பரப்ப மாட்டேன் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி தோற்று போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா நானும் அந்த டெட்டு மூணு வருஷமா எழுதி பாஸ் பண்ணிட்டு பேப்பர் ஒன் எழுதி பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நிறைய பேர் என்ன அதாவது எனக்கு வயசு இன்னைக்கு முப்பது இருபத்தி மூணு வயசில் நான் பாஸ் பண்ணேன் ஆண்டு காலமாக வந்துட்டு இந்த வேலை அப்படின்றத முன்னோக்கி காத்துட்டு வேற ஒரு பரிட்சைக்கும் படிச்சுட்டு தான் இருப்போம் சைட் பை சைடாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு டெட்டை பற்றி நியூஸ் நடுவில் வரும்போது எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த நியூஸ் எதிர்பார்ப்பை உங்களை உண்டு பண்ணி அந்த வழியை கிரியேட் பண்ணி அதில் நான் சந்தோஷப்பட விரும்பலைங்க சரிங்களா நான் இது வரைக்கும் யாரையும் மனசையும் புண்படுத்தின மாதிரி எந்த போஸ்ட்டும் போட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல பாருங்கள் எஜுகேஷன் நியூஸ் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு அதுக்குள்ளே போய் தான் நான் எடுத்தேன் அதுக்குள்ளே போய் என்னோடய மெயில் ஐடி கொடுத்து என் டிரைவில் அப்லோட் டவுன்லோட் பண்ணி தான் நான் எடுத்தேன் அங்கே பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு இருந்துச்சுங்க நான் படிக்கும் போது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேற்றிய டேட்டுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அங்கே ஜீரோ இருந்துச்சு ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் அது ஒரு இப்போ நாமளே இருக்கோம் கடந்த முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களாக வந்துட்டு ஒரு வருடத்தின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு ஜனவரி வந்த உடனே நம்ம ரெண்டாயிரத்தி இருபது மறந்துடல நாள் போடும்போது ரெண்டாயிரத்தி இருபதுனே போட்டிருப்போம் ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா டைப்பிங் மிஸ்டேக்க கூட இருக்கலாம் ஸோ அதை நான் பெரிய பெருதிப்படுத்த வேணாமே தான் நான் படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே டேட்டுன்ட்டு ஸோ நீங்கள் அதை கிளாரிஃபை இது வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மைதாங்க இது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி இது வந்து பார்த்திங்க இந்த வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பார்க்க முடியும் ஓகேவா இதுக்கான வெப்சைட் லிங்க் தான் வந்து டிஎன் நியூஸ் டாட் காம் போனீங்கன்னா நீங்கள் இருக்கும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி வேகன்சி கேட்டிருக்காங்க நான் எல்லா சேனல்லையும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டெட்டு போடுறதுக்கான பனி டெட்டோ டிஆர்பிஓ பனி நியமனத்துக்கான ஒரு விஷயம் நடக்க போகுது அதுக்கான முன்னெடுப்பு தான் இது அப்படின்னு சொன்னாங்க நான் மட்டும் என்ன சொன்னேன் இது வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சி தான் காலி பணியிடங்களோட விவரத்தை தான் கூற போறாங்க ஆனால் பணி நியமனம் அப்படிங்கிறது இதில் எந்த விஷயமும் து நமக்கு துரிதமாக சொல்லு அப்படின்னு சொன்னேன் சரிங்க இதில் வந்து நான் வந்து என்ன போய் நான் சொல்கிறதுக்கு இருக்கு இங்கே இருந்து தான் நான் படித்தேன் ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னார் நீங்களும் அதை க்ரியேட் பண்ணி போட்டிங்க ஐயோ நான் க்ரியேட் பண்ணி போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் தான் இல்லைங்க சரி ஓகே சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நண்பர்கள் வந்து நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் நான் லைஃப்பில் செட்டில் ஆவேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அவங்கள நான் பார்த்து அதாவது என்னென்னா கமெண்ட் பண்ணும்போதும் தெரியுது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்களும் படிச்சிருப்பீங்க படிக்கும்போது தான் தெரியுது என்னை விட என்னை விட முப்பது வயது ம மதிக்கத்தக்க நண்பர்கள் வாலிப முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்களும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நாற்பது வயசாகியும் வேலை கிடைக்கல அப்படின்னு நிற்கிறவங்களும் இருக்காங்க எவ்வளவோ வழியோடு வேதனையோடு நிற்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது தள்ளி போயிட்டுருக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் இது வரைக்கும் விளையாடக்கூடாது விளையாடவும் மாட்டேன் சரிங்க இது வரைக்கும் நான் அதாவது தப்பாக போட்டிருந்தேன் அப்படின்னு நான் மன்னிச்சிக்கோங்க ஸோ ஓகேங்க இந்த ஒரு ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி